ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைம். இன்னைக்கு நடந்த என்எம்எம்எஸ் எக்ஸாமுடைய ஆன்சர் கீ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மேத்தில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் டேர்ம் ஃபார் த ஃபாலோயிங் சீரீஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1, 4, 27, 16, 125, 36 கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் டிக்ரீஸ் ஆகுது, அப்புறம் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது. இது மாதிரி வந்துச்சுன்னா நம்ம 1 விட்டு 1 தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், இது அதுக்கப்புறம் இந்த 1 விட்டு இது, அதுக்கப்புறமா இங்கே 1 விட்டு தான் இந்த இடத்துல நமக்கு வரணும். ஓகே, அதே மாதிரி இங்கே 4, இங்கே 16, இங்கே 36. இதில் நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். இங்கே பாருங்கள், இது வந்து 1 இருக்குது. ஓகே, இங்கே வந்து 2 ஸ்கொயர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 3 க்யூப் இருக்குது. இங்கே 4 ஸ்கொயர் இருக்குது. இங்கே 5 க்யூப் இருக்குது. இங்கே 6 ஸ்கொயர் இருக்குது. ஓகே, இங்கே இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் நம்பரும் க்யூப் நம்பர்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்திருக்கு. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இது 1 ஸ்கொயரு, இது வந்து 2 ஸ்கொயரு, அதுக்கப்புறம் இங்கே 3 க்யூபு, இது வந்து 4 ஸ்கொயரு, இது 5 க்யூபு, இது 6 ஸ்கொயர். இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ இதை க்யூபை மாற்றிக்கோங்க, அப்போ கரெக்டாக வரும். பாருங்கள், க்யூபு ஸ்கொயரு, க்யூபு ஸ்கொயரு, க்யூபு ஸ்கொயர் வருதா? இங்கே பாருங்கள், நம்பர் பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6 வருதா? அப்போ கண்டிப்பாக நெக்ஸ்ட் என்ன வரணும்? க்யூப் தான் வரணும். எந்த நம்பருக்கு வரணும்? 7. நெக்ஸ்ட் நம்பர் 7. நெக்ஸ்ட் இங்கே 2, இங்கே வந்து என்ன ஆகும்? க்யூப் வரணும். இப்போ 7 தான் இதோட ஆன்சர். 7 எவ்வளோ வரும்? 7 × 7 × 7. ஸோ 7 × 7 × 7 இங்கே போட்டிங்கன்னா எவ்வளோ கிடைக்கும்? 49 × 7. ஓகே, 49 × 7 வந்து 9 × 7 = 63, பேலன்ஸ் 6, 28 + 6 பார்த்தீங்கன்னா 34 வந்து உங்களுக்கு கிடைக்கும். அப்போ 343 தான் இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 0.5, 0.55, 0.65, 0.8, இது எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம ஃபஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாம். 0.55 இருக்குது, அதுலேருந்து 0.5 நம்ம சப் பண்ண போகிறோம். சப் பண்ணால் என்ன கிடைக்கும்? 5, இங்கே 0.0, இது கிடைக்குதா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கலாமா? அப்போ 0.65 0.55 மைனஸ் பண்ணலாமா? மைனஸ் பண்ணால் 0, 1, அப்புறம் இங்கே 0. நெக்ஸ்ட் இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 0.8 0.65 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே 0 போட்டுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவோம்? இங்கேருந்து பாரோ பண்ணுமா? இங்கே 7, இங்கே 10. ஸோ 10 5 போச்சுன்னா 5, 7 போச்சுன்னா 1, இங்கே 0.0. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 0.05 இருக்குது, இங்கே 0.10, இங்கே 0.15. இங்கே பாருங்கள், 5, 10, 15. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 20 தானே. அப்போ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்? 0.20 ஆட் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்? 0.20 ஆட் பண்ண பாருங்கள். 0.05 கூட ஒரு 0.05 ஆட் பண்ணால் 0.10, இது கூட ஒரு 0.05 ஆட் பண்ணால் இது கிடைக்கும், இது கூட ஒரு 0.05 ஆட் பண்ணால் இது கிடைக்கும். இதை பார்த்துட்டு வாங்க. இங்கே இருக்கிற 0.5 கூட இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த ஆன்சர், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். அதே மாதிரி இங்கே வந்துருக்கு இல்லையா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு இது கிடைக்கும். அப்போ இங்கே இருக்கிறதோட இதை ஆட் பண்ணால் நமக்கு இங்கே இருக்கிறது கிடச்சிரும். அப்போ 0.8 கூட இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணும்போது 0, 10 பேலன்ஸ் 1, அப்போ 1, இங்கே 0.1. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான் கிடைக்குது. அப்போ 1 தான் இதோட ஆன்சர். இப்போ தேர்ட் ஒன் பாருங்கள், 30, 45, 75, 105, 165 கொடுத்துருக்காங்க. இப்போ இதோடைய டிஃப்ரென்ஸ்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கும் போது இதுலேருந்து இது 45 மைனஸ் பண்ணால் நமக்கு 15 கிடைக்கும். 75 மைனஸ் பண்ணால் 30 கிடைக்கும். அதே மாதிரி 105 மைனஸ் பண்ணாலும் நமக்கு 30 தான் கிடைக்கும். 165 மைனஸ் பண்ணால் 60 கிடைக்கும். இப்போ இங்கே பாருங்கள், 15 அதை டபுள் பண்ணால் 30, அதில் 2 வந்திருக்கு. அப்போ இதை டபுள் பண்ணால் 60. அப்போ இதுவும் வந்து நமக்கு என்ன வரணும்? 2 இல்லைன்னா 3 வரணும். இது 1, இது 2, இது 3 அப்படி கூட வரலாம். ஆனால் நெக்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும்? 60 தான் இருக்கணும். அப்போ இது கூட ஒரு 60 ஆட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் நமக்கு கிடச்சிடும். அப்போ 165 60 கூட ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணால் 5, 6 + 6 வந்து 12, பேலன்ஸ் 1, 225 தான் இதோட ஆன்சர் ஃபார் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில். பாருங்கள், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ABBDCFDHE கொடுத்துருக்காங்க. 2B வந்துருக்கு இல்லையா? அப்போ நம்ம 1 விட்டு 1 பார்ப்போம். இப்படி பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ABCDE. ஓகே, அப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன வரும்? F தானே வரும். கரெக்டாக லைனாக வருது பாருங்கள், ABCDEF. அப்போ இந்த இடத்துல நமக்கு F வந்துடும். சரி, இங்கே பார்த்தீங்கன்னா Bக்கு அப்புறமா D வந்திருக்கு. அப்போ நடுவில் என்ன விட்டுட்டாங்க? C-யை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா இங்கே Dக்கு அப்புறம் F வந்திருக்கு, நடுவில் என்ன விட்டுட்டாங்க? E விட்டுட்டாங்க. ஸோ Fக்கு அப்புறமா H வந்திருக்கு, இப்போ நடுவில் G விட்டுட்டாங்க. அப்போ இங்கே என்ன வரும்? Hக்கு அப்புறம் என்ன? I-யை விட்டுட்டு இங்கே என்ன வரணும்? J வரணும். அப்போ J-ம் F-ம் தான் இதோட ஆன்சர். ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள்,
இப்போ இதில் வந்து நம்ம எப்படி பார்க்கணுன்னா, இப்போ இந்த மூணுத்தையும் வந்து கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கம்பேர் பண்ணும்போது இங்கே பாருங்கள் பியா, அதுக்கப்புறம் இங்கே சி, அப்புறம் இங்கே டி. அப்போ நெக்ஸ்ட் என்ன வரும் நமக்கு? இ வரணும். ஓகே, இங்கே வரும்போது என்னாகும்? இ. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே டி இருக்குது. டிக்கு அப்புறமா இங்கே எஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் என்ன விட்டுட்டாங்க? இ விட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா எஃப்க்கு அப்புறம் இங்கே ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்போ நடுவில் என்ன விட்டாங்க? ஜி விட்டுட்டாங்க. அப்போ நம்மளும் இங்கே ஒன்று விட்டுட்டு தான் போட போகிறோம். ஹெச்க்கு அப்புறம் ஐ விட்டுட்டு நம்ம என்ன போட போகிறோம்? ஜே போட போகிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எஃப் கொடுத்துருக்காங்க, ஐ கொடுத்துருக்காங்க. ஸோ எஃப்க்கு அப்புறமா நமக்கு என்ன வரும்? எஃப், ஜி, ஹெச், ரெண்டு விட்டுட்டு நெக்ஸ்ட் ஐ போட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி ஐயா ஜே கே விட்டுட்டு என்ன வந்திருக்கு? எல் வந்திருக்கு. அதே மாதிரி இப்போ ரெண்டு விட்டுட்டு நம்ம போட போகிறோம். எல்னா எம், என் விட்டுட்டு நம்ம இங்கே ஓ போட போகிறோம். இஜேஓ தான் இதோட ஆன்சர். தேர்ட் ஆப்ஷன் கரெக்டாக. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் டூ ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்றது வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஏ ஃபஸ்ட்டு வரும், ஜட் வந்து லாஸ்ட்லேருந்து பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு வரும். அதுக்கப்புறம் நடுவில் டூ அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த டூன்றது வந்து இதில் சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டின்னு கொடுத்துருக்காங்க. இதில் த்ரீ அப்படின்றது வந்திருக்கு. ஸோ கண்டினியூஸாக வருதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ த்ரீ இங்கே ஃபோர் வரலாம், ஃபைவ் வந்திருக்கு. அப்போ இங்கே நடுவில் இருக்க நம்பர்லாம் வாட்ச் பண்ணும்போது டூ த்ரீ ஃபைவ் செவன் லெவன் இது எல்லாமே ப்ரைம் நம்பர் அப்படின்றது நமக்கு தெரியுது. இங்கே பாருங்கள் டூக்கு அடுத்து வர ப்ரைம் நம்பர் த்ரீ, த்ரீக்கு அடுத்து வர ப்ரைம் நம்பர் ஃபைவ், ஃபைவ்க்கு அடுத்து வர ப்ரைம் நம்பர் செவன், செவன்க்கு அடுத்து வர ப்ரைம் நம்பர் லெவன், அப்போ அதுக்கு அடுத்து வர ப்ரைம் நம்பர் தேர்ட்டீனாக தான் இருக்கும். ஓகே, நடுவில் இருக்க நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லெட்டர்ஸ் பார்க்கலாமா? இங்கே பாருங்க z க்கு அப்புறம் என்ன போட்டுருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்க z இங்க இருக்கு, நடுவில் ஒன்று விட்டுட்டு y போட்டுரு, y விட்டுட்டு x போட்டுருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி y விட்டுட்டு நமக்கு என்ன போட்டுருக்காங்க? x போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க எக்ஸ்னா இங்கே w விட்டுட்டு v போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே யூ விட்டுட்டு நமக்கு என்ன வந்திருக்கீங்க? யூ விட்டுட்டு நமக்கு t வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து s விட்டுட்டு நமக்கு r வந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்று விட்டுட்டு வரணும். இப்போ க்யூ வந்து விட்டுட்டு பி வரும் நமக்கு. இங்கே க்யூ விட்டுட்டு நமக்கு இங்கே என்ன வரும்? பி வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இதே மாதிரி இங்கே ஏ இந்த டி எடுத்துக்கோங்க. அப்போ நடுவில் என்ன விட்டுருக்காங்க? பியும் சியும் விட்டுட்டாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கு அப்புறமா இ, எஃப், ஜி மூணு லெட்டர் விட்டுட்டு ஹெச் வந்திருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹெச்சா ஹெச் ஐ ஜே கே எல், அதுக்கப்புறம் தான் எம் வந்திருக்கு. அப்போ நாலு லெட்டர் விட்டு வந்திருக்கு. இங்கே ரெண்டு லெட்டர், இங்கே மூணு லெட்டர், இங்கே நாலு லெட்டர். அப்போ நெக்ஸ்ட் இங்கே வந்தீங்கன்னா எம்மா என் ஓ பி கியூ ஆர், அஞ்சு லெட்டர் விட்டுட்டு தான் நமக்கு என்ன வந்திருக்கு? எஸ் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக இங்கே ஆறு லெட்டர் விட்டு தானே வரணும். ஸோ எஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எஸ் டி யு வி டபிள்யூ எக்ஸ் ஒய், இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ், சிக்ஸ் லெட்டர்ஸ் விட்டுட்டாச்சு. லாஸ்ட்டாக என்ன வரும்? ஜட் வரும். ஒய்க்கு அப்புறம் ஜட் வரும். அப்போ இதுதான் இதோட ஆன்சர். இது எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இதுதான் இதோட ஆன்சர். இப்போ இங்கே பாருங்கள், இந்த நம்பர் பார்த்துட்டு வந்தீங்கன்னா எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. நம்ம ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வரும். டூலேருந்து ஒன் போச்சுன்னா ஒன் வரும். ஃபோர்லேருந்து டூ போச்சுன்னா என்ன வரும் உங்களுக்கு? சாரி, சிக்ஸ்லேருந்து டூ போச்சுன்னா என்ன வரும்? ஃபோர் கிடைக்கும். அதே மாதிரி ஃபிஃப்டீன்லேருந்து சிக்ஸ் போச்சுன்னா உங்களுக்கு நைன் வரும். தேர்ட்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டீனை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிக்ஸ்டீன் கிடைக்கும். அதே மாதிரி ஃபிஃப்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி ஒன்னை மைனஸ் பண்ணால் நமக்கு டுவெண்ட்டி ஃபைவ் கிடைக்கும். இப்போ இங்கே மேலே இருக்க நம்பர்லாம் பாருங்கள் எல்லாமே ஸ்கொயர் நம்பராக இருக்குது. ஒன் ஸ்கொயரு, இது டூ ஸ்கொயரோட ஆன்சர், இது த்ரீ ஸ்கொயரோட ஆன்சர், இது ஃபோர் ஸ்கொயரோட ஆன்சர், இது ஃபைவ் ஸ்கொயரோட ஆன்சர். அப்போ நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக சிக்ஸ் ஸ்கொயரோட ஆன்சராக தான் நமக்கு வரணும். அப்போ தேர்ட்டி சிக்ஸ். இது ரெண்டும் ஆட் பண்ணால் இது கிடைக்கும், இது ரெண்டும் ஆட் பண்ணால் இது, இது ரெண்டும் ஆட் பண்ணால் இது. அதே மாதிரி தான் இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணால் இங்கே வந்திருக்க ஆன்சர் நமக்கு வரணும். ஸோ தேர்ட்டி சிக்ஸையோ ஃபிஃப்டி சிக்ஸையோ ஆட் பண்ணிக்கலாம். 12, பேலன்ஸ் 1, 4, 9, 92 தான் இதோட ஆன்சர். ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபைண்ட் அவுட் தி ராங் டேர்ம் சொல்லியிருக்காங்க. இதில் எது தப்பு அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே 720, இங்கே 120 இருக்குது. ஸோ 720 அதை வந்து நம்ம ஃபைவ் சிக்ஸால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 120 கிடைக்கும். அதே மாதிரி 120-ஐ நம்ம ஃபைவால் டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 24 கிடைக்கும். இப்போ என்ன அது இங்கே ஒன்று ஒன்றா டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே டிக்ரீஸ் ஆகி ஃபோர் போட்டுக்கலாமா? இங்கே டிக்ரீஸ் ஆகி இங்கே த்ரீ போட்டுக்கலாமா? இங்கே டிக்ரீஸ் ஆகி இங்கே டூ போட்டுக்கலாம். கரெக்டாக வருதான்னு செக் பண்ணலாமா? ஸோ இதை இதால் டிவைட் பண்ணால் இது கிடைக்கும், இதை இதால் டிவைட் பண்ணால் இது கிடைக்கும். அப்போ 24-ஐ ஃபோரால் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? சிக்ஸ் கிடைக்கணும். பட் இங்கே எயிட் இருக்குது. ஸோ நீங்கள் சிக்ஸ்னே வச்சுக்கோங்க. சிக்ஸை த்ரீயால் டிவைட் பண்ணால் டூ கிடைக்கும், டூவை டூவால் டிவைட் பண்ணால் ஒன் கிடைக்கும். மற்றதெல்லாம் கரெக்டாக வருதா? அப்போ சிக்ஸ் போட்டால் தானே நமக்கு கரெக்டாக வரும். அப்போ எயிட்டு தான் இங்கே தப்பான நம்பர். அப்போ எயிட் தான் இதோட ஆன்சர். அப்போ ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இப்போ இங்கே சிக்ஸு, டென்னு, டுவெண்ட்டி, டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ இந்த சிக்ஸ் கூட நம்ம எது ஆட் பண்ணால் நமக்கு டென் கிடைக்கும்? ஃபோர் ஆட் பண்ணால் நமக்கு டென் கிடச்சிரும். ஓகே, அப்புறம்
டென்னு இங்கே 20 இருக்குது. இந்த டென்னை நம்ம 2 கூட மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு 20 கிடச்சிரும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறீங்க, அப்புறம் மல்டிப்ளை பண்ணுறீங்க. ஓகே, இந்த நம்பர் கூட இப்போ திருப்பியும் நம்ம என்ன பண்ண போகிறோம், 4 ஆட் பண்ண போகிறோம். ஸோ 4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 24 கிடைக்கும். ஓகே, இந்த 24-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 48 கிடச்சிரும். ஓகே, ஸோ நான் இங்கே கிளியராக போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு 6 இருக்கா, 6 கூட 4 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு 10 கிடைக்கும். ஓகே, அந்த 10-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 கிடச்சிருச்சு. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறோம், 4 ஆட் பண்ணுறோம், அப்புறம் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்த நம்பர் பாருங்கள், நேருக்கு 20, 20 கூட எதை ஆட் பண்ணணும்னு சொன்னேன், 4 ஆட் பண்ணணும், 4 ஆட் பண்ணால் 24. அந்த 24 கூட நம்ம 2-ஐ மல்டிப்ளை பண்ண போகிறோம், அதுதான் நெக்ஸ்ட் நம்பராக இருக்கும். ஓகே, இங்கே பாருங்கள், 6, 10, 20, 24 வரணும், இந்த இடத்துல 24 வரணும் நமக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நமக்கு 48 கிடச்சிச்சா, இப்போ இந்த 48 கூட நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ப்ளஸ் பண்ண போகிறோம். எதை ப்ளஸ் பண்ண போகிறோம், 4-ஐ ப்ளஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 52. இந்த 52-ஐ நம்ம 2-ஆல் மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், நமக்கு 104 கிடைக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கரெக்டாக தான் வருது. அப்போ நம்ம இந்த இடத்துல 24 போட்டோம்னா நமக்கு கரெக்டாக வரும். அப்போ 25 தான் ராங் நம்பர். ஸோ செகண்ட் ஆப்ஷன் தான் இதோட ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இப்போ இதில் வந்து நமக்கு 520, 328, 232 இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து பார்த்துட்டு வாங்களேன், இங்கேருந்து பார்க்கும்போது இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. அப்புறம் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம், இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம், அப்போ எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 12. ஓகே, இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 கிடைக்குது. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 54 வரும். இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 96. இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 192. டிஃப்ரென்ஸ்னால் மைனஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ 148 மைனஸ் பண்ணால் 6, அதே மாதிரி 160 148 மைனஸ் பண்ணால் நமக்கு 12, 178 160 மைனஸ் பண்ணால் 18, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 54, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 96, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 192 நமக்கு கிடைக்குது. ஸோ இதன் டிஃப்ரென்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணுங்களேன். இது பாருங்கள், 6, 12 இதை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, டபுள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ஆகுது, அப்புறம் இங்கே சம்மந்தமே இல்லாமல் ஒரு நம்பர் வந்திருக்கு. ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து டபுள் பண்ணாத, இதுக்கு இப்படி தானே நமக்கு வருது. ஸோ 96 டபுள் பண்ணால் நமக்கு 192 கிடைக்கும். அதாவது டபுள் மீன்ஸ் 2-ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது கிடைக்குது, அதே மாதிரி இதை 2-ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் இது கிடைக்குது. அப்போ எல்லாமே நம்ம 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கரெக்டாக வரும். அப்போ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் நான் இங்கேருந்து போட்டு வரேன், 6-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 12, 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24, 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 48, 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 96, 96-ஐ 2-ஆல் மல்டிப்ளை பண்ணால் 192. ஓகே, இதில் எது நமக்கு தப்பாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டும் தான் நமக்கு தப்பாக வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர் என்னன்னு பாருங்கள், இந்த 178. இது பாருங்கள், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர் பார்த்தீங்கன்னா இந்த 178. அப்போ இதுதான் ஏதோ தப்பு இருக்குது, இதை கரெக்ட் பண்ணால் நமக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இங்கே 24 வரணும்னா நம்ம என்ன பண்ணணும், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 142 கூட இந்த 6 ஆட் பண்ணால், இது ரெண்டு ஆட் பண்ணால் இது கிடைக்குது. ஓகே, ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் இது கிடைக்குது. அப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு இந்த நம்பர் கிடைக்கணும் இல்லையா. ஸோ 160 கூட 24 ஆட் பண்ணால் நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 184 வரணும். ஸோ 184, ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணால் நமக்கு என்ன இது கிடைக்குதான்னு பாருங்கள். அப்போ இது கரெக்டுன்னு அர்த்தம். ஸோ 184-ஐ நான் 48 கூட ஆட் பண்ணுறேன். இப்போ 12 பேலன்ஸ் 1, 13 பேலன்ஸ் 1, 2 232 கரெக்டுச்சு இல்லையா. அப்போ இந்த இடத்துல நம்ம 184 போட்டால் நமக்கு கரெக்டாக வரும். அப்போ எந்த நம்பர் தப்பு, 178. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. இப்போ இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் இந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு, இந்த நம்பர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 1, இங்கே 2 இருக்குது, இது ரிலேட்டடாக இந்த நம்பரை நமக்கு வந்திருக்கு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 1-ஐ க்யூப் பண்ணிக்கோங்க, அப்போ என்னாகும், 1 க்யூப் வந்து 1 தான் கிடைக்கும். 2-ஐ க்யூப் பண்ணால் என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். 2 × 2 × 2 வந்து 8, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், இந்த நம்பர் கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ அதே மாதிரி 2-ஐ க்யூப் பண்ணால் என்ன கிடைக்கும், 8 கிடைக்கும். அதே மாதிரி 3-ஐ க்யூப் பண்ணால் எனக்கு 3 × 3 × 3 என்ன கிடைக்கும், 27. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த நம்பர் வரணும். ஓகே, நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இங்கே 3-ஐ க்யூப் பண்ணால் நமக்கு 27 வரும். அதே மாதிரி 4-ஐ க்யூப் பண்ணால் நமக்கு 64. இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணால் இந்த நம்பர் வருதான்னு பார்ப்போம். அப்படி வந்துச்சுன்னா இதுதான் இதோட ஆன்சராக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், 27, 64 ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன், 11 பேலன்ஸ் 1, 91. ஸோ இந்த நம்பர் வந்துருச்சு. அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கரெக்ட். ஸோ 27-ஐயும் 8-ஐயும் ஆட் பண்ணால் 5 பேலன்ஸ் 1, 335. இது தேர்ட் ஆப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.